ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம 2022 ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான துணிகரம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பாலாசுடன் டைரக்ஷன்ல பரணி, ஜெகன், வினோத் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. இப்ப நம்ம துணிகரம் படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். திருப்பூர்ல ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா தொழிலதிபர்களுடைய குழந்தைகளை கடத்தி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு மிடில் கிளாஸ் கப்பல் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான லைஃப் வந்து லீட் பண்றாங்க. இவங்க தான் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கறது அவங்களோட கனவா இருக்கு. அதுக்காக இவங்க லோன் கேட்டு போகும்போது சில பிரச்சனைகள் உண்டாகுது. இந்த வெவ்வேறு பாதைகள் கிராஸ் ஆகும் போது என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்து பார்த்திடலாம். இந்த படத்துடைய கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கே பாத்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டியை ஹோல்ட் பண்ற அளவுக்கு வந்து இந்த படத்துடைய கான்செப்ட் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்ட்ரோல் பிளாக் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. இந்த படத்துல வில்லனா நடிச்ச வினோத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா அவர் ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய கேரக்டர் தவிர மற்ற கேரக்டர்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா பெருசா கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு வந்து சரியா கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். சோ டிராமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லேக் ஆகதான் செய்யுது. குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்சஸ் லேக் ஆகதான் செய்யுது. இந்த படம் முழுக்க நம்ம ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லேக்கபிள் கேரக்டருமே மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துடைய ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் எதுவுமே இல்லாம பிளாட்டா வந்து நகர்ந்துட்டு இருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். டிராமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே லேக் ஆகதான் செய்யுது. இந்த படம் ஒரு பிலோ அவரேஜ் தமிழ் கிரைம் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். துணிகரம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.